நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூன் 17 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கைக்கானது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லை. காரணம், பிப்பர்ஜாய் புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருந்தது. தற்பொழுது பிப்பர்ஜாய் புயல் குஜராத் கடந்து ராஜஸ்தானுக்குள் நுழைந்து படிப்படியாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளம் போய் வரக்கூடிய 20ஆம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும். செயலிழக்க தென்மேற்கு பருவக்காற்று இலங்கைக்கு கொஞ்சம் திரும்பும். இதனிடையே இலங்கைக்கு வடக்கே, வடகிழக்கே தமிழ்நாடு, வட இலங்கை மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியை ஒட்டி வங்கக்கடலில் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் அதாவது அந்தமானுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் காற்று சுழற்சி, கடலுக்கு மேலே மேலடுக்கில் 3 கிலோமீட்டர் உயரத்தில் காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. தென்மேற்கு பருவக்காற்றும் மெல்ல திரும்ப இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இனிமேல் லேசாக பெய்ய தொடங்கும், அறவே இல்லாமல் இருப்பது. பிறகு மிதமான மழைப்பொழிவாக வரக்கூடிய 18, 19, 20 தேதிகளில் மாறும். காற்று சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை இலங்கையோட கொழும்பு, காலி, கோட்டை பகுதிகளில் பொழிந்துவிட்டு அந்த காற்று வறண்ட காற்றாக வடக்கு நோக்கி, வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கு மேலெழுந்து வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இலங்கையோட திரிகோணமலை, முல்லைத்தீவு, காங்கேசன்துறை, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் பகுதியில் போய் வங்கக்கடலில் இறங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன இடிமழை பொழிவு, காற்று சுழற்சியின் இணைந்த மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இப்படி வரக்கூடிய 18, 19, 20, 21, 22 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை லேசாக இலங்கையோட கொழும்பு சுற்று வட்டார பகுதியிலையும், வெப்பசலன இடிமழை பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் லேசாக மிதமாகவும் இடியுடன் இருக்கும். அதே நேரத்தில் கல்முனை உள்ளிட்ட கிழக்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு இருக்கும். இந்த வெப்பசலன இடிமழையை கொடுக்கக்கூடிய சாதக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேசம், ஒடிசா அருகே சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால 25ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தீவிரமடையும். அதே நேரத்தில் காற்று சுழற்சியின் இணைந்த வெப்பசலன மழை, சாரல் மழை இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதியிலையும் ஆங்காங்கே இருக்கும். ஆக இல்லாமல் இருக்கக்கூடிய மழை தொடங்கி இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிய இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களில் மிதமாக இருக்கிறது. 25ஆம் தேதிக்கு மேல் சற்று வலுப்பெற இருக்கிறது. மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். இலங்கை சுற்றுவட்டார கரப்பகுதியில் வீசக்கூடிய காற்று, தென்மேற்கு பருவ காற்றும் வலுத்திருக்கும். மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். அதே நிலையில் காற்று சுழற்சி இணைந்த வெப்பசர மழை பிற மாகாண பகுதிகளுக்கும் ஆங்காங்கே பொழியும். தென்மேற்கு பருவமழை ஜூலை 15க்கு மேலே தான் தீவிரமடைன்னு சொல்லியிருக்கோம். மாற்றமில்லை, இடையில் தீவிரமடைஞ்சாலும் தொடராது. ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் மேலும் தீவிரமடையும். செப்டம்பர் அக்டோபரில் அதிக மழை பிடிப்பு தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 20க்கு பிறகு தான் வடகிழக்கு பருவமழைக்கான காற்று திசை மாறும். அக்டோபர் 20ல் வடகிழக்கு பருவமழைக்கு திசை மாறி அக்டோபர் 30ல் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 30 நாட்களில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் வெளுத்து வாங்கும். இடைவெளி விட்டு இருந்தாலும் உருவாகும் பொழுது மழை இருக்காது, நெருங்கி வரும்போது மழை தொடங்கும், கடக்கும் பொழுது அதிக மழை பொழிவு, விலகி செல்லும்போது மழை குறையும் என்ற அளவில் இருக்கும். ஆனால் சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும், வலுவான நிகழ்வும் வடகிழக்கு பருவமழையில் உண்டு. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.